பஞ்சாட்சர மந்திரத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய ஐந்து மந்திரங்களின் சிறப்பை பற்றி. பஞ்சாட்சரம் அப்படிங்கிறதே மிக உயர்ந்த பலனை நமக்கு தரக்கூடியது. சிவபெருமானுடைய இந்த நாமத்தை நாம் சொல்ல 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 அது நம்மையும் பக்குவப்படுத்தி, நம் ஆன்மாவையும் பக்குவப்படுத்தி, நமக்கு வேண்டும் என்கின்ற நலன்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு நாம சொல்றோம். மாணிக்க வாசக சுவாமிகள் தன்னுடைய திருவாசகத்தை துவங்குகிற போது இந்த பஞ்சாட்சரத்தை வைத்துதான் அவர் துவங்குகின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு துவங்குகின்றார். பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இல்லையா? அந்த பஞ்சாட்சரத்திலேயே எப்படி சொல்றது, நமச்சிவாயன்னு சொல்றதா, இல்ல சிவாய நமன்னு சொல்றதா, இல்ல சிவய நமன்னு சொல்றதா, சிவய சிவன்னு சொல்றதா, சிவ சிவன்னு சொல்றதா, இப்படி பல குழப்பம் பல பேருக்கு பல நாட்களா இருந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பதிவுல கூட இதை பற்றி பின்னாளில் உங்களுக்கு நான் ஒரு தெளிவான பதிவு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்றைக்கு அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய அழகான ஐந்து மந்திரங்களுக்கும் விளக்கத்தை நாம பார்க்க போறோம். பஞ்சாட்சரத்திற்கு உள்ளே ஐந்து பஞ்சாட்சரங்கள் நமக்கு அமைந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத முதல்ல நாம பார்ப்போம். ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ஷம பஞ்சாட்சரம், அதுக்கப்புறமா அதிசூக்ஷம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு ஐந்து வகையான பஞ்சாட்சரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுல எந்த நாமா எதில் அடங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நம சிவய அப்படிங்கிற நாமமும், சூக்ஷம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சிவய நம அப்படிங்கிற நாமமும், அதிசூக்ஷம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சிவய சிவ அப்படிங்கிற நாமமும், காரண பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சிவ சிவ அப்படிங்கிற நாமமும், மகா காரண பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சி அப்படிங்கிற நாமமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இந்த அஞ்சுல எதை சொன்னா நல்லது, அதுதானே எங்களுக்கு இப்ப பெரிய கேள்வியாவே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல இதுல வரக்கூடிய எல்லாம் மாறி மாறி வந்தாலும் ஐந்து எழுத்துக்கள் தானே, இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாப்போமா. சி சிவம், வா திருவருள், யா ஆன்மா, நா திரோதமனம், மா ஆணவமலம். இந்த பொருளைத்தான் பஞ்ச எழுத்துக்கள், இந்த ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இவை நமக்கு விளக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த விளக்கம் என்னன்றதை பார்த்தாச்சு, இது எதெது எந்தெந்த நாமத்துக்கு உரியது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தாச்சு. இப்போ இந்தந்த நாமங்களை சொன்னால் என்ன பலன் கிடைக்கக்கூடியது, ஸ்தூல பஞ்சாட்சரம், நம சிவைய உலக இன்பங்கள் நமக்கு கிட்டும், இறைவனது திருவருளை பெற இதுவே முதற்படி, சிவைய நம உலக இன்பத்தோடு சேர்த்து இறை அருளையும் நமக்கு பெற்றுத்தரும், சிவைய சிவ கும்மலங்களை நீக்கி திருவடி நிழலில் மூழ்கி இருக்க இது உதவும், சிவ சிவ வாசனாமலங்களை நீக்க பேருதவி செய்யும், சி பெற்ற திருவடி பேற்றை எப்போதும் நம்முடன் நீங்காது இருக்க உதவி செய்யும்.